வணக்கம். வளம் தரும் ஜோதிடம், சந்தான பாக்யம், புத்திர பேர் என்று சொல்லும்போது ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது. இதற்குண்டான கிரகமாக நவகிரகங்களிலேயே முழுமையான சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்றார். இந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் இடமோ அல்லது குரு பகவானோ ஜாதகத்திலே பலமில்லாமல் இருந்தால், அவயோக நிலையிலே இருந்தால், ஒருவருக்கு குழந்தை பெயரே ஏற்படாது என்ற முடிவுக்கு வருவதற்கு இல்லை. ஒரு சிலருக்கு தாமதமாக குழந்தை பிறக்கலாம். ஒரு சிலருக்கு பிறந்த குழந்தையானது ஏதோ ஒரு குறையோடு, ஊனத்தோடு இருக்கலாம், உடல் ரீதியாகவோ அல்லது மன வளர்ச்சி இல்லாமலோ. ஒரு சிலருக்கு குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கு நோய் ஏற்படுவது, அல்லது அவர்களுக்கு எத்திய பழக்கங்கள் உண்டாகி அவர்களால் பெற்றோருக்கு அவப்பெயர் விரயங்கள் ஏற்படுவது. இப்படியாக அந்த புத்திர பெயர் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமானது பலமில்லை என்று சொன்னால், அதிலே அது எந்த அளவிற்கு தோஷமாக இருக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடும். அந்த ஸ்தானம் கெட்டிருந்தால் குழந்தையே பிறக்காது என்ற ஒரு நிலை கிடையாது. குழந்தை பிறந்து விட்டாலும் அந்த ஸ்தானம் பரிபூர்ணமான யோக நிலையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய ஜாதக ரீதியாக புத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து, ஒருவேளை கொஞ்சம் பலம் குறைந்து இருந்தால் அதற்குண்டான தகுந்த வழிபாடுகளை செய்து அவர்களை தொடர்ந்து செய்ய சொல்லி பிறகு திருமணம் செய்து வைக்கும்போது திருமணமாகக்கூடிய எல்லா தம்பதிகளுக்குமே நற்புத்திர பேர் உண்டாகும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்களால் இந்த வையகத்திற்கு நன்மை உண்டாகும், பெற்றோருக்கு பெருமிதம் உண்டாகும், நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் அவர்களுக்கு இருக்கும். அதே போல் 12 வீடுகள் இருக்கிறது ஒருவருடைய சுய ஜாதகத்திலே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பலனை நமக்கு அளிக்க வல்லது. உதாரணமாக ஒருவருக்கு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கும். அதே இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் என்றும் சொல்லப்படும். குடும்ப நபர்களால் ஒருவருக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்களே, உடன் பிறந்தவர்களே ஒருவருக்கு ஒருவர் வழக்கு தொடுத்து வாதாடி பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் எந்த ஒரு ஜாதகருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். இதுபோல் அனைத்து வீடுகளையுமே நாம் சொல்லலாம். மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம். ஒரு சில சமயத்திலே சகோதரஸ்தானமானது பகையாக இருக்கும். உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடமான மிதுன லக்னம், இந்த இரண்டு லக்ன அதிபதிகள் பகை கிரகங்கள். இதுபோல் கன்னி லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்திற்கு, இப்படி அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானமும் கூட சில சமயத்திலே பகையாகி போகலாம். ஆனால் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பகை என்ற ஒரு நிலையிலே வரவே வராது. அதனால் எப்போதுமே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை ஆத்மார்த்தமாக மனமு வந்து விட்டு கொடுக்க முன்வர மாட்டார்கள். அப்படி அந்த புத்திரஸ்தானம் என்பது மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மிக அதிகமான செலவுகளை செய்து அல்லது நமக்காக வேறொருவர் செய்து அதனால் தீருகின்ற அமைப்பாக இது இல்லை. அந்த ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி யாரோ அந்த கிரகத்திற்கு உண்டான இரத்தினங்களை அணிந்து கொள்ளலாம். இரத்தினங்களை அணிந்து கொள்ள வசதி இல்லாதவர்கள் அந்த கிரகத்தினுடைய தானியத்தை பயன்படுத்தலாம். அந்த தானியங்களை உணவிலே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தானமாக தரலாம். அந்த தானியத்திலே சுத்தபத்தமாக பிரசாதங்கள் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பிறருக்கு விநியோகம் செய்யலாம். இதைத்தான் பெரும்பாலும் இப்போதெல்லாம் நாம் வியாழக்கிழமைகளிலே கோவிலுக்கு செல்லும்போது அந்த குரு பகவானுக்கு உண்டான மூக்கடலை, கொண்டைக்கடலை இதிலே சுண்டல் செய்து விநியோகம் செய்கிறார்கள். அதே போல் சனி பகவானுக்கு உண்டான எள்ளு சாதம் செய்து, எள்ளு உருண்டை செய்து நைவேத்தியம் செய்து விநியோகிக்கக்கூடிய அமைப்பு, காக்கைக்கு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இப்படியாக ஒரு பரிகாரம் என்று சொல்லும்போது அது மிக பெரியது, செலவு பிடிக்கக்கூடியது என்பதெல்லாம் கிடையாது. எல்லோருக்குமே நன்மை நடக்க வேண்டும், எல்லோருக்கும் கிரகங்களுக்குண்டான தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்ற அமைப்பு இருக்கிறது. அதே போல் அந்த கிரகம் சம்பந்தமான ஆலய வழிபாடு செய்தாலும் கூட போதுமானது. ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், வயோதிக நிலையில் இருக்கிறார்கள், வீட்டிற்கு அருகிலே கோவில் இல்லை என்றாலும் கூட அந்த கிரகம் சம்பந்தமான காலம் ஒவ்வொரு நாளும் ஹோரை என்ற அமைப்பிலே வரும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய தொடக்கமானது
அந்த நாள் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதோ அந்த கிரகத்தினுடைய ஓரையாக அமையும். ஹோரை என்று சொல்லும்போது இது ஒரு மணி நேரம் கொண்டது, ஹோரா என்று சொல்வார்கள். இதிலிருந்து தான் நாம் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஹவர் என்று சொல்லக்கூடியது வந்தது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சூரிய ஹோரை. இப்படி ஒவ்வொரு நாளிற்கும் அந்த நாளினுடைய அதிபதியாகப்பட்டவர் அந்த நாளுடைய காலை 6 மணியிலிருந்து தன்னுடைய ஓரையை தொடங்குவார். அடுத்தடுத்து ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஓரையாக இருக்கும். இதிலே வீட்டிலே பூஜைகள் செய்யலாம். அந்த கிரகம் சம்பந்தமான நமக்கு தெரிந்த மந்திரங்களை ஸ்லோகங்களை நாம் பாராயணம் செய்யலாம். இப்படி செய்யும் போதும் கூட அந்த கிரகத்தினுடைய பலமானது கிடைக்கும். நவ கிரகங்களிலேயே மிக அதிகமான ஆற்றல் கொண்டவர்கள், நமக்கு சக்தியை தர வேண்டியவர்கள், எல்லோருடைய ஜாதகத்திலுமே நல்ல நிலையில் இருக்க வேண்டியவர்கள் சூரியன் மற்றும் சந்திரன். இவர்கள் இருவரும் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கிறார்கள். சூரியனுடைய ஆற்றல் ஒருவருடைய ஜாதகத்திலே குறைந்திருந்தால் அவர் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வலுவிழந்த தன்மையானது மாறும். சூரியனுடைய தர வேண்டிய அனுகூலமானது அவருக்கு கிடைக்கும். இதே போல் சந்திரன் பலம் குறைவாக இருந்தால் பௌர்ணமி அன்றைக்கு மாலை சந்திரன் வந்த பிறகு மலை கோவில்கள் ஏறி இறங்குவது, அந்த நாளிலே அம்பிகையை வழிபடுவது, இப்படி செய்யும்போது சந்திரனுடைய பலமானது கிடைத்துவிடும். இப்படி நாம் புத்திர பேறு சம்பந்தமான கிரகம் பலமாக இல்லாத போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருமே அவரவருடைய சக்திக்கு உட்பட்டு அந்த கிரகத்தை பிரீத்தி செய்து அந்த கிரகம் தர வேண்டிய பலனை அடையலாம். புத்திர பேறு சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.